என் படம் ஒன்று பண்ணியிருக்கேன், நீங்கள் தான் வந்து எனக்கு மியூசிக் பண்ணிக்கணும். ஏன் உங்களுக்கு வேறு யங் மியூசிக் டைரக்டரே கிடைக்கலையா அப்படின்னாரு. இல்லை அங்கிள், 16 வயதுலேயே நீங்கள் பண்ணுங்க, அப்பாவுடைய முதல் படம் இது, என்னுடைய முதல் படம், நீங்கள் தான் பண்ணணும். கொட்டிக்கிட்டே இருக்குடா மைண்டுக்குள்ளே, எங்கள் அப்பாட்ட சொல்கிறாரு, கொட்டிக்கிட்டே இருக்கு, இதை எங்கே கொட்டுறதுன்னு தெரியாமல் பைத்தியம் பிடிக்கிறார் எனக்கு, அதான் எழுதிக்கிட்டே இருக்கேன் நோட்ஸ். அவ்வளோ இவ்வளோ பஞ்ச் எழுதி வச்சுருக்காரு. அஜித்தை வச்சு பண்ண நல்லா இருக்கும், ஃபாதர் சன் அப்படின்னு யோசிச்சேன். பண்ண அந்த படம் நைஸ் நைஸ். இப்போ பண்ணாலும் அந்த கதை ஒர்க் ஆகும். டே ஒன் ஷூட்லேயே சொல்லிட்டாரு, நான் மிஸ் பண்ணிட்டேன்டா உன்னை நான் இப்போ டயட் ஆக்கியிருக்கணும். இன்னும் எனக்கு டைலாக்கே கொடுக்க மாட்டேங்கிற நீ, நான் இல்லை இல்லை இந்த படத்தில் நான் நடிக்கலாம் கோச்சிட்டுலாம் போனார். நான் குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ரோஹிணி. மார்கழி திங்கள் பட டீம் வந்து நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். டைரக்டாவே வந்து டைரக்டரே பேசுங்க, என்ன விஷயம் சொல்லி இவர் வந்து உங்களை ஓகே பண்ண வச்சார்? நம்ம இங்கிலீஷ்ல கொஞ்சம் வீக், ஹாலிவுட் படமா பேசினாரு, கொஞ்சம் படிச்ச போய் நம்ம விருப்பம் போல தெரியும். சினிமா பத்தி பேசும்போது அவர் பார்த்த படங்கள், அந்த படத்துடைய ஃபில்ம் மேக்கிங், ஸ்கிரீன் பிளே, அது ஒரு ஒரு ஃபில்ம் மேக்கரா ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு அவட்ட. அப்ப அதுக்கப்புறம் பாரதி ராஜா சாரோட தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, ஃபங்க்ஷன்ல மீட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது அவருடைய அந்த ஹம்பிளான ஆட்டிடியூட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அவர் வந்து ஜெனூனாக வந்து ஒரு 16-17 இயர்ஸாக படம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார், என்ன சொல்கிறீங்க படம் ட்ரை பண்ணுறீங்களா, நீங்களே டயட் பண்ணலாமீங்க. இல்லை அப்பா வந்து சிவ் ப்ராஜெக்ட் 2, அதுக்கப்புறம் சில ரீசன்ஸ்னால. ஸோ அவருக்கு வந்து ஒரு ஹோப் வரலை, உண்மையை சொல்லணும் அப்படின்னா. என்ன பிரதர், இப்போ நான் பேசுகிறேன் பிரதர் அப்பாட்டேன் அப்படின்ட்டு, அப்போ சார்ட்டை நான் பேசுகிறேன் நான், ஸோ மனோஜ் டயட் ஆக்கலாம்ப்பா, நான் ஒரு ஸ்கிரிப்டை வச்சுருக்கேன் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணி, அவருக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. மனோஜ் பிரதர் இப்போ லாஸ்ட் இன்டர்வியூலும் கூட சொல்லியிருந்தார், ஏன்னா ஒரு நடிகனாக அவரை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணி பெருசாக சைன் பண்ணலை, டைரக்டராகவும் நம்ம லான்ச் பண்ணி ஏதாவது மைனஸ் ஆயிடுச்சுன்னா அது மறுபடியும் ஒரு ஃபெயிலியர், அவர் வந்து என்ன நினச்சாருன்னு தெரியல, அந்த தயக்கமும் பயமும் இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் தட் டே ஒன் ஷூட்லேயே சொல்லிட்டாரு, நான் மிஸ் பண்ணிட்டேன்டா உன்னை நான் இப்போது டயட் ஆக்கியிருக்கணும், இவ்வளோ கிளாரிட்டியாக நீ இவ்வளோ திறமையாக இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு பாராட்டி அழுது. ஸோ இப்போ ரொம்ப ஹாப்பி. ஸோ பையன் வந்து ஒரு டயட் ஆயிட்ட அப்படி ஃபில்ம் மேக்கிங்காக ரொம்ப எல்லாருமே பாராட்டுறாங்க, டீசர் பார்த்து, ட்ரெய்லர் பார்த்து, சாங் பார்த்து, அவரும் டப்பிங்லாம் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனார். அப்படி தான். ஸோ அப்பா மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பும், பிரதர் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பும், நான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளும் இருந்த ஒரு சின்ன ஒரு கேப்பை ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபில்லப் பண்ணி இவரால் முடியும் அப்படிங்கிற ஹோப் அவருக்கு கொடுத்து அப்பா உள்ளே எழுத்துட்டு வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். சார் சொன்ன பதிலிருந்தே நான் கேட்குறேன், ஏன் அப்படி ஒரு தயக்கம் அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது? ஏன்னா உங்களை போய் பெரிய படிப்பெல்லாம் நிறைய படிக்க வச்சுங்கிற மாதிரி எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறது, நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். பட் அவர் ஒத்துக்கிட்டார். அந்த சார் சொன்ன மாதிரி முதல் நாள் ஷூட்டு அவர் கொஞ்சம் கண் கலங்கிட்டார், அழுதுகிட்டே தான் வந்தார் செகண்ட் ஹாஃபில். ஃபஸ்ட்டு ஒரு 2 hours ஒர்க் முடிச்சுட்டு அனுப்பிச்சிட்டேன், போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் வருவேன். வரும்போது அழுதுகிட்டே வர்றாரு, என்னன்னு அப்போ தான் சொல்கிறாரு, நான் உன்னை என்னமோன்னு நினச்சேன்டா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் உன்னை கொண்டு வந்திருக்கணும், என்னை மன்னிச்சிரு. அது நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருந்தது. ஆமாம், மார்கழி திங்கள் ஆக்சுவலாக டைட்டிலை வச்சு நம்ம கதையை முடிவு பண்ணலாமா, இல்லை என்ன மாதிரியான ஒரு? இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி, ஒரு மென்மையான ஒரு ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு இன்னசென்ட் லவ் இருக்கும்ல. இப்போ இன்னசென்ட் லவ் எல்லாம் அது எனக்கு தெரியாது, மக்கள் கேள்வி கேட்க கூடாது. கதைக்களம் வந்து 2000-2004 அந்த பீரியட்ல இருக்கும். அந்த பீரியட்ல உள்ள ஒரு வில்லேஜ் லவ், அதுல நடக்கிற விஷயங்கள், அந்த டிராவல் எப்படி போகுதுங்கிறதான் கதை. எனி பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து அப்பாக்குள்ள இருக்கிற அந்த டைரக்டர் வெளியில எட்டி பார்த்து, டே மனோஜ் இதுடா அப்படிங்கிற மாதிரி, இல்லை அப்படி சொல்லல, சஜஷன் சொல்லுவார், இது வேணா இப்படி ட்ரை பண்ணி பாரு, இப்படி வச்சுக்கோ அந்த ஷாட்டு நல்லா இருக்கும், அதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஓகே, சுசி சாரே சஜஸ்ட் பண்ணியிருக்காரு எனக்கு. சார் பிரதர் இது இப்படி பண்ணுவோமா பிரதர் கேட்பார் சைலண்டாக வருவார், பிரதர் இது இப்படி பண்ணிக்குமா பிரதர், இது இப்படி வச்சுக்குமா பிரதர், ஓகே சார் பண்ணிக்கலாம் சார். ஓகே, காஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக முதல் படம் எடுக்கிறப்ப வந்து
அதில் கொஞ்சம் பிரபலமான ஆட்கள் வந்து போடுறது தான் வந்து சேஃபர் சைடுன்னு நினைப்பாங்க. ஸோ எந்த ஒரு முகாந்திரத்தில் வந்து நீங்கள் இந்த புதுமுகங்கள்லாம் சூஸ் பண்ணுங்க? எங்கள் அப்பானால தான் முடியுமா நியூ ஃபேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது? நாங்கள் பண்ண மாட்டோமா? தோணுச்சு, ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக வேணும் எனக்கு, கதைக்கு தேவை தான் அது. இப்போ ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் போட்டு பண்ணுறது தப்பு இல்லை, பட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வேணும் இந்த இந்த கதை, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஒரு இது. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் வி வென்ட் ஃபார் நியூ ஃபேஸ். நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் நீங்கள் ட்ரெண்ட் செட்டர் மூவின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எல்லாம் நியூ ஃபேஸ் படம் தான். என்ன வெண்ணிலா கபடி கூட நியூ ஃபேஸ் தான். நீங்கள் பசங்க, காதல், பருத்திவீரன் எல்லாமே சுப்பிரமணியரும் எப்பயுமே அந்த நியூ ஃபேஸ் படம் பண்ணும்போது ஒரு ஒரு அத்தன்டிக் இருக்கும். ஸோ அது வந்து இந்த கதை வந்து அது டிமாண்ட் பண்ணிச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் நோன், அதாவது இப்போ இப்போ நான் மாங்கலம் வினோத் அந்த மாதிரியான பசங்க தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணினேன். ஸோ ஆஃப்டர் தட் வந்து இல்லை மொத்தமாக ஃப்ரெஷ்ஷாக போயிடுவோம் அப்படின்ட்டு மொத்தமாக நியூ கமர் அப்படி போகலான்ட்டு பாரதிராஜா சார் தவிர மீது எல்லாருக்குமே ஒரு இந்த படம் நிறைய ஆர்டிஸ்ட், சின்ன சின்ன குட்டி குட்டி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சுசீந்திரன் சைவான ஒரு படமா, சுசீந்திரன் ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காரு சார். ஆமாம், அது அவங்க அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஆமாம், ஃபர்ஸ்ட் படம்ன்ற மாதிரிலாம் தெரியாது, ரொம்ப நல்லா பண்ணுவார், சொல்லி கொடுத்து கொடுத்து. ஓகே, இந்த பையன் நல்லா பண்ணியிருக்கேன், நல்ல ஃபியூச்சர் இருக்கா? நல்ல ஃபியூச்சர், இட்லி ஒரு கெட்டி சட்னி தான். நம்ம எவ்வளோ தான் பண்ணாலும் ஓகே. ஸோ குட், ஆல் குட், சூப்பர் சார். நீங்கள் எப்படி இந்த நக்ஷா ஹேமாங்கிற கதாபாத்திரம் நடிச்சு, ஓகே, எப்படி உங்களுடைய பயணம் இதுக்குள்ளே, இந்த படத்துக்குள்ளே? நானும் ஆடிஷன்ஸ் ஆடிஷன்ஸ் மூலியமாக தான். சார் வந்து, சுசி சார் வந்து எப்போவுமே சொல்லிட்டே இருப்பார், நீங்கள் சினிமாவை லவ் பண்ணிங்கன்னா சினிமா உங்களை டபுளாக லவ் பண்ணோன்னு. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நான் வந்து இவ்வளோ வருஷமாக நாலு பேரை சினிமா லவ் பண்ணியிருக்கேன். இப்போ எட்டு பேர் என்ன லவ் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லவே. ஸோ அந்த நம்பிக்கையோட தான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன், பேஷண்ட்டாக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பேஷன் ஆக்சுவலி நக்ஷா, ரொம்ப பேஷன். அதாவது மார்னிங் டைம் வந்து நாங்கள் 6:00 அது 5:40 வந்து நிற்கும். ஓகே, அதாவது ஷூட்டிங் வந்து சீன் வந்து இருக்குதா இல்லையா, ஒரு நாளில் ஈவினிங் வரைக்குமே சீன் கிடையாது. பட் கூலாக காஸ்ட்யூம் போட்டுட்டு, சார் அண்ணே எனக்கு எப்பனே சீரும், அண்ணே எனக்கு எப்பனே சீன் வரும் அப்படின்னு போட்டு பிரண்டி ரத்தம்லாம் வர வைக்காம கூப்பிடுவாங்க. இல்ல, இந்த சின்ன குழந்தைங்க வந்து கேண்டி ஷாப்குள்ள போனா ஒரு மாதிரி எக்ஸைட் ஆவாங்கல்ல, அந்த கதை தான். இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறதே எனக்கு வந்து ஏதோ ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு போயிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஃபீல் எனக்கு. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட், ரொம்ப இட்ஸ் சம்திங் ஐ ஹவ் ட்ரீம்ட் ஆஃப் இல்லையா இவ்வளோ நாளா. ஸோ ரொம்ப சந்தோஷமா. ஃபர்ஸ்ட் இதுவே வந்து ராஜா சார், பாரதிராஜா சார், மனோஜ் பாரதிராஜா சார், சுசீந்திரன் சார், ஸோ நீங்க அங்கிருந்து ஒரு லுக் எனக்கு கொடுப்பீங்கன்னு தெரியும். நீங்க உங்களுடைய பயணம் இந்த படத்துல? அதான் அண்ணா மூலமா தான் நான் இந்த படத்துக்குள்ள வந்தேன். இந்த ஆடிஷன் எதுவும் கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் டைரக்ட் அப்பாயின்ட்ல இருக்கீங்க? டைரக்டா? ஓகே ஓகே, அதுவே ஒரு blessings தான். அதுவே ஒரு பேடன்டா, blessing பேடன் ரெண்டும். சுசீந்தன் தம்பி என்ன பண்றான்? ஆமா, ரெண்டுமே இருக்கும், அட்வான்டேஜஸ் டிஸ்டன்ட். சோ அந்த மாதிரி வந்து அப்புறமா சஞ்சீவி சார்னு ஒருத்தர், கூத்து பாட்டுற மாஸ்டர், அவர் வந்து ட்ரைனிங் கொடுத்தாரு. ஒரு 10 days ட்ரைனிங் கொடுத்து அடுத்த நாளே ஒரு கிளம்பி ஷார்ட், ஃபர்ஸ்ட் டே ஷார்ட்ல நம்ம இறங்கிட்டோம். ஸோ மார்னிங் அவர் ட்ரைனிங் கொடுப்பாரு, மிட்வீன் கேப்ல என்னுடைய ஏடிஸ் வந்து டைலாக் ப்ராக்டிஸ் ஒரு 1 week வந்து போத் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து படத்துடைய மொத்த சீன்ஸ் வந்து டைலாக் ப்ராக்டிஸ் கேமரா வச்சு ஷூட் பண்ணி நடிக்க வச்சு. ஸோ என்ன ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன பண்ண போறோம்ங்கிறது ரெண்டு பேருக்குமே கிளாரிட்டி. ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷார்ட் பாரதிராஜா சார், அவர் பார்த்தோன்னே கைகாலாம் சொல்லுவாங்க. சார் வந்து குழந்தை மாதிரி ரொம்ப ஹம்பிளா பேசும், பட் வயசானாலும் சிங்கம் சிங்கம் தானே. சிங்கம் கிட்ட போகும்போது அதே ஒரு உதரம், அந்த 2 நாள் அந்த உதரம் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கடுத்து போக போக அந்த கேரக்டரோட அப்படியே மேட்சே என்ன கொண்டு போனது மனோஜ் சார் தான். அவர் கூட இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்து நடிச்சு காமிச்சு எல்லாத்துக்கும் நடிச்சு காமிப்பாரு. நான் அப்படியே பண்ணுவேன் ஸ்கிரீன்ல. ஸோ இப்படி போய் அப்பமா இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரோடய ரொம்ப கம்ஃபர்டபுளா போச்சு. எல்லாமே ஜாலியா ஆஃப் த ஸ்கிரீன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி, அதான் ஒர்க் வைலி ஒர்க் பிளே வைலி பிளே மாதிரி தான் இந்த ஹோல் 21 days ஷெட்யூலும் இந்த மாதிரி தான் போச்சு. இந்த செட்டில் வந்து டைரக்டரா வந்து ரொம்ப வந்து உங்களை போட்டு டார்ச்சர் பண்ண ஒரு ஆள் தான் யாரும் சார்? சொல்லுங்க, ப்ரொடியூசர் விட்டுருங்க சார். அவர் தாங்க டார்ச்சர்.
டார்ச்சர் பண்ணாம இருந்தாரு. இவங்க மூணு பேர் இல்ல அந்த அளவுக்கு டார்ச்சர்லாம் கிடையாது. இன்னொன்னு அவங்க என்னுடைய வேலையை வந்து ஈஸி ஆகிட்டாங்க. அவருடைய செட்டில் அவரை டார்ச்சர் பண்ணது வெயில் மட்டும்தான். கொளுத்தி எரியறானே மே மாச ஷூட்டிங் வேற. பட் தே ஆர் ஆல் வெரி கோஆபரேட்டிவ். இன்னொன்று நான் எதிர்பார்த்ததை விட எக்ஸ்ட்ராவே அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனி பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து இந்த மொத்த ஷூட்டிங்கில் வந்து நிறைய டேக் வாங்கி அப்பா ஏதாவது டென்ஷன் பண்ணிங்களா சார்? அவர் எங்க எல்லாமே மேக்ஸிமம் ஒன் டேக் பண்ணிடுவா. இருந்தாலும் நீங்க வந்து பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர்க்காக கேட்பாங்கல்ல சில நேரங்கள்ல, இந்த லைட்டிங் சம்மே கம்மியா இருக்கு, இந்த மாதிரியான டெக்னிக்கல் காரணங்களால கூட சில இல்ல இல்ல அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அவர் கூட அவர் மேக்ஸிமம் போனா ரெண்டு டேக் போயிருப்பாரு அப்படிங்களா. பாட்டுல எப்படி எல்லாருமே நல்லா கலகலகலன்னு இருப்பாங்க? இங்க கேளுங்க, பயங்கர கலகலகலன்னு இருப்பாங்க. பிரஷர்ல நானும் சுவிஸ் சார் உட்காந்துருப்போம். பாரதிராஜா சார் என்டர் ஆனோடனே இன்னும் அந்த கலகல இன்க்ரீஸ் ஆயிடும். அவர் எப்படா வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டே இருப்போம். டைரக்டரா இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கணும். ஒவ்வொரு வாரமும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, அதுல எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகுன்ற கவுண்ட்ஸ் கூட ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு படங்களுடைய ரிலீஸ் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு டைம்ல வந்து மார்கழி திங்கள் எப்படிப்பட்ட படமா வந்து இந்த ஆடியன்ஸ்க்கு வந்து போய் சேரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபேமிலியோட வந்து படம் பார்க்கலாம், எந்த ஒரு ஆபாசமோ இல்லை எந்த ஒரு கொச்சை வார்த்தைகளோ கிடையாது. ஒரு சின்ன மெசேஜ் இருக்கு, பட் அது வந்து நம்ம அந்த அட்வைஸ் பண்ற இதுலலாம் இருக்காது. அப்படி லேசா அந்த ஃப்ளோல வந்து அந்த மெசேஜ் வந்துடும். இன்னொரு விஷயம் ரொம்ப, இந்த படம் ஒரு ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூல உள்ள ஸ்டோரி எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழ் சினிமால. ஆமா, அது ஒரு பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ணி என் பேர் கவிதா அப்படின்ட்டு அவளுடைய லைஃப்பை பற்றி அவள் கதையாக சொல்கிறது. ஸோ நம்ம வந்து எல்லாமே ஒவ்வொரு மென்னும் கதை எழுதுறதுனால அவங்க எல்லாமே ஒரு ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கதையை சொல்லுவாங்க. என் பேர் சத்யா, என் பேர் சக்தி, என் பேர் ஸோ. ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு ஹீரோயின் இன்ட்ரோடியூஸ் பண்ணி என் பேர் கவிதா, என் லைஃப்பை பற்றி அவள் லைஃப்பை பற்றி அவள் கதை சொல்கிறதா இந்த படமே. ஸோ அந்த அந்த அப்ரோச் இந்த படத்தில் வந்து புதுசு. இந்த படத்துடைய திரைக்கதை, இந்த படத்துடைய கிளைமேக்ஸ், இன்னொன்று நான் அடிக்கடி சொல்லுவேன், எதுவாக இருந்தாலுமே நம்ம ப்ரெசன்டேஷனில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த படத்துடைய ப்ரெசன்டேஷன், மனோஜ் சாரும் கேமராமேனும் சேர்ந்து அந்த படத்தை இந்த கதையை அவங்க ப்ரெசன்ட் பண்ண விதம் அவ்வளோ ப்ளசண்ட்டான ஒரு படமாக இருக்கும். ஐ திங்க் ஒரு ஒரு பெஞ்ச் மார்க் படம். நான் ஆணித்தரமாக சொல்லுவேன், காதல் பரிசீவரன் சுப்பிரமணியபுரம் அது மாதிரி இது ஒரு பெஞ்ச் மார்க் படம், அதில் எந்த வித மாற்றம் கிடையாது. லலிதா எக்ஸ்சேஞ்ச் உற்சவ், பழைய நகையோட அதே எடைக்கு புது நகை எடுத்துக்கங்க. நோ எக்ஸ்ட்ரா சார்ஜ், நோ டிடக்ஷன். பழைய நகையை கொடுத்த அஞ்சே மாசத்துல எடுக்கிற நகையை பொறுத்து சேதாரம் இல்லாம எடுத்துக்கலாம். 11 மாசம் கழிச்சு எடுத்தா எந்த நகையா இருந்தாலும் சேதாரமே கிடையாது. பணம் கட்டியும் திட்டத்துல சேரலாம். நகை பிரைஸ்ல 20% மிச்சம் பிடிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஒரு இமயம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமா அந்த படத்தை நடிச்சு கொடுத்துருக்காரு. அதற்கு அழகு சேர்க்கிற விதமா வந்து இளையராஜா அவர்களுடைய இசை எப்படி வந்து அந்த முடிவு வந்து யார் எடுத்தது? இல்லை அது நானும் சுசரும் பேசிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டாபிக் வந்தது. சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்பாவும் நானும் சுசி சார் மூணு பேரும் போய் பார்த்து, இந்த மாதிரி நீங்கள் தான் அங்கிள் படம் ஒன்று பண்ணியிருக்கேன், நீங்கள் தான் வந்து எனக்கு மியூசிக் பண்ணிக்கணும், ஏன் உங்களுக்கு வேறு யங் மியூசிக் டைரக்டரே கிடைக்கலையா அப்படின்னாரு. இல்லை அங்கிள் 16 வயதுல நீங்கள் பண்ணுங்க, அப்பாவுடைய முதல் படம் இது, என்னுடைய முதல் படம், நீங்கள் தான் பண்ணணும். அப்புறம் எங்கள் அப்பா சொன்னார், என் பையனே உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறேன், நீ பார்த்துக்கே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு. அதனால் அவர் ஓகேன்ட்டார். இன்னொன்று, நான் சின்ன வயசுலேருந்து அவர் அங்கிள் அதுன்னு உரிமையில் சில விஷயங்கள் போய் பேசியிருப்போம். ப்ரொஃபஷனலாக போய் ஒருத்தர் கூட உட்காந்து அந்த ஒர்க்குன்னு வரும்போது ஒரு சின்ன இது இருந்தது எனக்கு. ஆனால் அவ்வளோ அழகாக வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. டோட்டலாக ஒரு 10-15 நாள்குள்ளே முடிச்சிட்டாரு. சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, அண்ட் ஜீவனை போட்டு கொடுத்துருக்காரு. அவருடைய எப்படி சொல்கிறதுனா, அணுவணுவாக ரசித்து வாசிச்சிருக்காரு. நான் அந்த கூஸ் பம் மூமெண்ட்ஸ், அதெல்லாம் எனக்கு வந்து பெரிய கூஸ் பம் மூமெண்ட்ஸ். பக்கத்துலேயே உட்காந்து அவர் ப்ளே பண்ணுறது, அந்த ப்ரோக்ராமிங் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்து பிரமிச்சிட்டேன் நான். நீங்கள் உங்களுடைய சின்ன வயசில் வந்து அப்பா கூட வந்து அவருடைய அந்த கோடிங் செஷனுக்கு போய் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அப்போ நீங்கள் பார்த்த அந்த ஒரு விஷுவலுக்கும் இன்றைக்கி ஒரு டைரக்டராக போய் அவர்கிட்ட வந்து டியூன் ஓகே பண்ணுறதுக்காக போன நின்னதுக்கும் அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன மாதிரி? இல்லை அவருக்கு எந்த சேஞ்சுமே இல்லை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு மைண்ட் அவருக்கு. ஆமாம், எல்லாமே இன்ன எனக்கு கொடுத்த சாங்லாம் யூத்ஃபுல் சாங்ஸ். இன்னைக்குள்ள ஜென்ரேஷன் கொடுத்துருக்காரு. அன்னைக்குள்ள பீரியடுக்கு என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அதை கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட மாற்றமே இல்லை. இன்னும் வந்து
எப்படி சொல்றது, ரொம்ப ஃபாஸ்ட் ஒர்க்கரு. அதுக்கு அதான் ஒரு தடவை எனக்கு ஞாபகம் இல்லை, அப்பா நானும் அவரை பார்க்க போயிருந்தோம் கப்பல் ஆஃப் இயர்ஸ், நான் சொல்கிறது அட்லீஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் பேக். கொட்டிக்கிட்டே இருக்குடா மைண்டுக்குள்ளே, எங்கள் அப்பாட்ட சொல்கிறாரு கொட்டிக்கிட்டே இருக்கு, இதை எங்கே கொட்டுறதுன்னு தெரியாமல் பைத்தியம் பிடிக்கிறார் எனக்கு. அதான் எழுதிக்கிட்டே இருக்கேன் நோட்ஸு, அவ்வளோ இவ்வளோ பஞ்ச் எழுதி வச்சுருக்காரு மியூசிக், அவருக்கு அருவி மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்குது. பாரதிராஜா சார் வந்து ரொம்ப வருஷம் ஒரு கேப்புக்கு அப்புறமா வந்து ஒரு படத்தில் நடிக்க வந்தார்னா அது உங்களுடைய பாண்டிய நாடு படத்தில் தான். ஸோ அந்த இடத்துல வந்து அவருடைய ஒரு பெரிய ரொம்ப அதிகமாக வந்து அவர் ரொம்ப மனசார பாராட்டியிருந்தார், என்னமோ தெரில அந்த பையன் என்னமோ பண்ணி என்னை எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ அன்னைக்கு நீங்கள் அந்த பார்த்த இதுக்கும் இன்னைக்கு வந்து அந்த ப்ரொடியூசரை வந்து அவர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எப்படி சார்? அன்னைக்கு பாரதிராஜா சார் வந்து ரொம்ப டஃப் அந்த டயத்தில், பாண்டிய நாடு டயத்தில் வந்து எனக்கும் அவருக்கும் ஒரு பெரிய வேவ்லென்த் கேப் இருந்துச்சு. அந்த கேரக்டரு நான் ஒன்று சொல்லுவேன், அவர் ஒன்று பண்ணுவார், அப்புறம் மறுபடியும் பக்கத்தில் போய் ஒன்று சொல்லுவேன். அப்படியே ஒரு 3-4 டேஸ் போச்சு, 3-4 டேஸ் நடித்தார் அவருக்கு டைலாக்கே கொடுக்கல. என்ன எனக்கு டைலாக்கே கொடுக்க மாட்டேங்கிற நீ, நான் இல்லை இல்லை இந்த படத்தில் நான் நடிக்கலாம் கோச்சிட்டுலாம் போனார். நான் விடவே இல்லை, அவர் தான் நடிக்கணும்ன்ட்டு விஷால் சொன்னார், விட்டு சி அவர் நடிக்க விருப்பம் இல்லைங்கிறாரு நீ, இல்லை சார் இந்த கதை இந்த கதாபாத்திரத்துக்கு அவர் சரியாக இருப்பார், நான் பேசிக்கிறேன் அப்படின் வாசி மூலமாக பேசி மறுபடியும். ஸோ லாஸ்ட் நாள் படம் நடித்து முடித்தது வரைக்கும் அவருக்கு நம்பிக்கையே கிடையாது. ஸ்க்ரீனில் டப்பிங் பேசி முடிக்கும் போதும் டப்பிங்கில் படம் பார்க்குறாரு, கூட இருக்கக்கூடிய நிர்மல் சாருடைய அஸ்டன் இப்போ டைரக்டாக இருக்காரு, அவர் படம் பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார், என்னடா சூப்பராக பண்ணியிருக்கீங்க, என்னடா சொல்கிறீங்க அப்படின்ட்டே இருந்தார். ஓகே, அப்புறம் தியேட்டரில் அடித்தானுங்க கிளாப்ஸு, தமிழ்நாடு ஃபுல்லாக படத்தோட எண்டில் அவர் குழந்தைய நடந்து தூக்கிட்டு போகும்போது அடித்தானுங்க கிளாப்ஸு, அப்படியே அவர் ஃபோன் அடித்தது, 2-3 நாள் ஃபோன் எடுக்க பேச ஓகே என்னமோ பண்ணிட்டாயா அந்த பையன், அப்புறம் தான் கூப்பிட்டு உனக்கு இன்னும் கொஞ்சம் நான் கோஆப்ரேட் பண்ணியிருக்கணும்மா, நான் உனக்கு கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அப்போ அடுத்த அப்பா அப்படி ஒரு படம், இனிமேல் உன்ட்ட கதையே கேட்க மாட்டேன், நீ எப்போ கூப்பிட்டாலும் வருவோம் நான். ஸோ ஸ்டில்னவ் அந்த அன்பும் பாசமும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. புது இயக்குநர்கள் வந்து ஒரு படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸுக்கு வந்து ஹாலிவுட்டு ஹாலிவுட் எத்தனையோ வுட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து படங்கள் பார்ப்பாங்க, ஃபார் நாலேஜ் உள்ள எதுக்காக இருக்கலாம். உங்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய இதுவே இருக்குது, லைப்ரரியே இருக்குது. ஸோ நீங்கள் வெளியிடங்கள்லாம் வந்து போய் பார்க்கணுன்றதுல, பட் அப்படி வந்து அதிகமாக இன்ஸ்பயர் ஆன படங்கள், அது ரொம்ப மனசுக்குள்ளே உறுத்தி உள்ள பூந்து ஏதோ பண்ணிடுச்சு, பட் அதோடய வெளிப்பாடு சாயல் அதிகமாக வந்துடுச்சு அப்படின்னா எந்த படம் சார்? இல்லை அந்த சாயல் வந்து இங்கே வெளிப்படுறது கஷ்டம். நான் ஒரு நிறைய ஆங்கில படங்கள் பார்ப்பேன், அதில் அமடியஸ்னு ஒரு படம், வால்ஃப்காங் அமடியஸ் மோட்சார்ட்டுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, ஓகே இனி அதிகமாக பாதித்த படம் அது, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 150 தடவை பார்த்துருக்கேன். அப்பா படங்கள்ல எது இந்த மாதிரி அதிகமாக பார்த்துருக்கீங்க? அப்பா படங்கள் நிழல்கள் பார்த்துருக்கேன். எத்தனை தடவை பார்த்துருக்கேன்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 தடவைக்கு மேலே பார்த்துருக்கீங்களா? இது 150, இது 10. அப்பா ஏன்னா அப்பா நிறைய பண்ணி வச்சுட்டாரு, ஒன்னொன்னு பார்த்துட்டு வரணும், அதனால கொஞ்சம் பட் நிழல்கள் வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட். நீங்கள் நல்லா அந்த படத்தை உத்து கவனிச்சிங்கன்னா இளையராஜா அப்பாவுடைய லைஃபும் அப்பாவுடைய லைஃப் மாதிரியே இருக்கும். இருக்கும், ஆமாம், ரெண்டு பேரும் ஸ்ட்ரகிளிங் பீரியடு. அவர் இசை, அதை சந்திரசேர் இது பண்ணியிருப்பாரு, இவரும் ஸ்ட்ரகிளிங், பட் இது வந்து நிழல்கள் ரவி வந்து ஒரு ஆஃபீஸ் கோவரா இருப்பார். ஆனால் கதை எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருடைய ஸ்ட்ரகிள் தான் கதை. இப்போ நிறைய படங்கள் வந்து ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க, மறுபடியும் வந்து எடுத்துட்டு. ஸோ அப்பாவோட படங்கள்ல இருந்து எடுத்து நீங்க மறுபடியும் பண்ணணும் அப்படின்னா என்ன படத்தை வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஏன் அவர் படம் அவர் நிறைய கதை வச்சிருக்காருங்க, இல்லை ஒரு ஆசை இருக்கும்ல, ஏன்னா மற்றவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்து இதை பதில் சொல்லியிருக்காங்க, எனக்கு இது கிடைச்ச பதில் இது சிகப்பு ரோஜாக்கள் மாதிரி ஒரு படம் எடுத்துடணும் அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்கும். ஸோ இப்போ பையங்க சார் கேட்கிறப்ப ஒரு பதில் இருக்கும்ல, பதில் கிடைக்கும். கைதியின் டைரி. அப்போ நான் யோசிச்சப்போ ஒரு கப்பல் ஆஃப் இயர்ஸ் பேக் அஜித் வச்சு பண்ணா நல்லா இருக்கும், ஃபாதர் சன் அப்படின்னு யோசிச்சேன், பண்ணா அந்த படம் நைஸ் நைஸ், இப்ப பண்ணாலும் அந்த கதை ஒர்க் ஆகும். தரமான படைப்பு இந்த டீம்ல இருந்து வந்திருக்கு. ஸோ மக்கள் ஆகிய நீங்க வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, பண்ணுவீங்கன்னு நம்புறோம். அக்டோபர் 5 எங்களுடைய மார்கழி திங்கள் திரைப்படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது, ஒரு சோல் குட்டான ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு நிச்சயமாக ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் படமாக இந்த படம் இருக்கும் நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க, படத்துக்கு வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய முதல் படம், உங்களுடைய ஆதரவு வேணும், ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 18 வருஷம் நான் போராடி எனக்கு சுசீந்திரன் சார் கொடுத்த ஒரு ஒரு கிஃப்ட் இது.
இந்த கிஃப்டை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுங்க, படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள், 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ.